Hi friends, welcome to our channel ASAP. So, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிபிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீடைலில் என்னென்ன டேட்ஸ்ல எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் காமனாக நம்ம ஒரு பேங்க் எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் எழுதணும்னா யார் வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஐபிபிஎஸ் கீழே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடு கிராம வங்கின்னு சொல்லுவாங்க சோ அதுக்குரிய கிளர்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிஓ அதாவது ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஐபிபிஎஸ் கீழே ஆர்ஆர்பி அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி ஸோ அதில் வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குது ஒன்று வந்து கிளர்க்கு இன்னொன்று வந்து பிஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனான பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்குரிய கிளர்க் எக்ஸாம் அதுக்கப்புறம் பிஓ எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓ எக்ஸாம் சோ எஸ்ஓ எக்ஸாம்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா அக்ரி ஆபீசர்ஸ் அதுக்கப்புறம் ஐடி ஆபீசர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் ஓகேங்களா சோ இது வந்து இது எல்லாமே வந்து தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ அவங்க டேட்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ் அனதர் ஒன் இஸ் மெயின்ஸு நீங்கள் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு போஸ்டிங்கு ஓகேங்களா அதுவே பிஓவில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் அது கூட உங்களுக்கு என்ன நடக்கும்னா இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டேட்ஸ் வந்து இப்போ முன்னாடியே கொடுத்துட்டாங்க நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்ஆர்பி அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் ஓகே ஓகேங்களா ஸோ அதாவது பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு கிளர்க்குக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அதாவது ப்ரபோஷனல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க பிஓ லெவல் ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் நடக்குது ஓகேங்களா அதுவே வந்து மெயின்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் மந்த் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் நைன் டுவெண்ட்டி நடக்குது அதுவே கிளர்க்குக்கு வந்து அக்டோபர் மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது வந்து தமிழ்நாடு கிராம வங்கிக்குரிய கிளர்க்குக்கும் பிஓவுக்கு உள்ள டேட்ஸ் ஓகேங்களா சோ இது மெயினாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இது மூணுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான மாதங்கள் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அதாவது காமனான கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு கிளர்க் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பிஓ போஸ்ட்லாம் வேகன்சியில் இருக்கும் ஸோ இது கீழே எஸ்ஓனு ஒன்று சொல்லுவாங்க எஸ்ஓனா என்னென்னா அக்ரி ஆஃபீசர்ஸ் ஐடி ஆஃபீஸர்ஸ் இப்போ என்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எஸ்ஓ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம் அதுவே வந்து நீங்கள் ஒரு அக்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்ஓஸ் கீழே உள்ள போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எக்ஸாம்ஸ் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் உரிய கிளர்க் அதாவது கிளர்க்குக்குரிய பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா இந்த மந்த் ஆஃப் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கே கண்டக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் மாதிரி இருக்குது ஓகேங்களா அதுவே வந்து கிளர்க் எக்ஸாம் கூட மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதுவே பிஓக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து உங்களுக்கு ப்ரில்ஸே வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நவம்பர்ல வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் போகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும் ஓகேங்களா எல்லாமே அந்த மாதிரி வரும் இப்போ எஸ்ஓ எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க ப்ரில்ஸ் எக்ஸாமு மெயின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒன்ல வந்துடும் மெயின்ஸ்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜான்வரி ஒன்னே வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் விட்டுருவாங்க யார் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க நீங்க வந்து போஸ்டிங் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜான்வரி ஒன்னே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் எப்பவுமே அதுதான் நடக்கும் இப்போ இதுவே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன் வந்து எப்பவுமே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எல்லாம் முடிச்சுட்டு ஏப்ரல் ஒன்னே உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான டேட்ஸு ஸோ மெயினாக நமக்கு எந்தெந்த மாதம் ரொம்ப முக்கியம்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ இந்த மாசம் எல்லாமே பேங்க்கிங் சீசன்னு சொல்லுவாங்க ஸோ இதுல தான் உங்களுக்கு ப்ரில்லியம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டினியூஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஸோ மெயினா எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் ஓகேவா நீங்க என்னி டிகிரி முடிச்சிருக்கலாம் வெதர் நீங்கள் வந்து ஒரு பிஇ கேண்டிடேட்டாக இருக்கலாம் என்னன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் ஸோ என்னி ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் ஸோ அவங்க எல்லாருமே தாராளமா இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட் சைடு போகணும்னா நீங்க தாராளமா பேங்கிங் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இப்போ ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அப் டு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அதாவது ஜென்ரல் கேட்டகரி வந்து கிளர்க்குக்கு நீங்க டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ரிலாக்சேஷன் இருக்கு சோ ஓபிசிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கு அதுவே வந்து நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு சோ ரிலாக்ஸேஷனா ஒண்ணும் இல்ல இப்ப டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக இருக்கிறது ஒரு மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்ததில் நம்ம தேர்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த கிளர்க் எக்ஸாம் எழுத முடியும் அதுவே பிஓக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயசு இருக்கவங்க வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக இந்த பிஓ எக்ஸாம் எழுதலாம் அதுவே வந்து ரிலாக்ஸேஷனும் இது சேம் தான் ஓபிசிக்கும் த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எழுதலாம் 33 த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஸோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து இதுக்குள்ள நீங்கள் இருந்திங்கன்னா தாராளமாக எழுதலாம் இப்போ நான் ஃபைனல் இயர் தான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வருஷத்தோட உங்களோட கோர்ஸ் அதாவது உங்களோட டிகிரி முடியுதுன்னா தாராளமாக நீங்களும் வந்து எலிஜிபிள் தான் நீங்களும் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம் ஓகேவா சோ இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க சோ அப்பதான் வந்து ஈஸியா இந்த வருஷத்துல உள்ள பேங்க் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் மூலியமாக அதாவது ஆன்லைன் க்ளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் லைவ் அதாவது லைவ் க்ளாஸாக இப்போ கொண்டு போக போகிறோம் இந்த பேட்ச் வந்து ரெகுலர் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஃபெப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் மட்டுந்தான் ஸோ இது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கான கோர்ஸ் அந்த த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் நம்ம எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அதாவது மெயினாக நமக்கு அதாவது ரீசனிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் ஸோ என்னென்ன படிக்கணும் ஸோ ப்ரில்லிம்ஸ்க்கு ஸோ மெயின்ஸ்க்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் படித்தா நம்ம வந்து க்ளியர் பண்ண முடியும் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோன்னா இதில் கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த கோர்ஸுக்குள்ளே அடங்கும் ஓகேவா ஸோ பேசிக் அது போக நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் ஸோ நிறைய கொஷின்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும் ஸோ என்னென்னா ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராக்டிஸ் செஷனும் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வர டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஜான்வரி வந்து ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் போகும் ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு டெமோ கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏதாவது குவரிஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ